மனிதர்களுக்கு ஒவ்வொரு விதமான பழக்கம் இருக்கு. ஆனா இந்த ஒரே ஒரு பழக்கம் ஒரு குடும்பத்தை மட்டும் இல்லாம என்டையர் இதுவே வந்து காலி பண்ணுது. இதுல இருந்து மீண்டும் வெளியே வரணும்னு நினைச்சாலும் அவங்களால வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை வருது. அது எந்த பழக்கம், அந்த பழக்கத்துல இருந்து முழுமையா நம்ம எப்படி வெளியே வர வைக்கிறது, அதுக்கு என்ன ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமா நம்மளோட ஷாப்ல இருக்கு. அது எந்த பொருள் அப்படி, அது என்ன பழக்கம் அப்படின்றத வீடியோக்குள்ள முழுமையா பார்க்கலாம். வாங்க. வணக்கம், நான் உங்க சாய் பாலாஜி. வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட்டு. கரெக்டாக தாம்பரத்துலேருந்து 18 கிலோமீட்டர்ஸ், செங்கல்பட்டுலேருந்து 13 கிலோமீட்டர்ஸ். ரெண்டுத்துக்கும் சென்டரில் மறைமலைநகர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நேர் ஆப்போசிட் ஓம் பிரகாஷ் பைக் ஹோண்டா ஷோரூம் பக்கத்தில், அருண் ஆட்டோஸுக்கும் ஜூனியர் குப்பனாக்கும் நடுவில். ஸோ ஷாப் டைமிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காலையில் 10 மணிக்கு திறக்கிறோம், நைட் 8:30 வரையும் இருக்குது. ஸோ நடுவில் வந்து லஞ்ச் பிரேக் கூட கிடையாது, வந்தவங்க ஒவ்வொருத்தராக தான் லஞ்ச் பண்ணுறதுனால லஞ்ச் பிரேக் கிடையாது. வாரம் செவ்வாய்க்கிழமை மட்டும் லீவு, ஒரு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை மட்டும் லீவு. வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில் ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. நிச்சயமாக சத்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும் எங்கள் குருமார்களின் ஆசியோடும் நாங்கள் பூஜிக்கப்பட்ட இந்த பொருட்கள் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் நிகழ்த்துறதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு நாளும் எனக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வராங்க, ஒவ்வொரு நாளும் வீடியோவின் வாயிலாக நிறைய கஸ்டமர் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிற பட்சத்தில் லைக் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது நிறைய தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் வந்து அவர்களே மீண்டு வெளியே வரணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு பழக்கம். இந்த பழக்கம் முழுக்க ஒரு குடும்பத்தையே அழிக்கக்கூடிய ஒரு பழக்கம். மற்ற பழக்கத்தில் இருந்தால் கூட மீண்டு வெளியே தூக்கிட்டு வந்துடலாம், இந்த பழக்கம் தான் மீண்டு வரணுன்றது அவங்க நினைச்சால் ஒழிய முடியாது. அப்படி என்ன பழக்கங்கன்னா குடி பழக்கம். குடி பழக்கம்னா மது அருந்துதல் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த இதில் வந்தா பாருங்களேன், ஒரு படம் எடுத்தா கூட மது உடல் நலத்துக்கு கேடு அப்படின்லாம் வருது இல்லைங்களா. ஸோ அந்த மது பழக்கம் அப்படின்றது ஒரு மனிதனை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். அந்த மது பழக்கத்துக்கு அவங்களாவே போய் மாட்டிக்கிறது உண்டு, சில நண்பர்களால் பழக்கத்தில் ஏற்பட்டு மாட்டிக்கிறது உண்டு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்காமல் அவங்களால இருக்க முடியாது, 5 மணி ஆனால் தலைவலிக்குது டீ குடிக்கணும் தலைவலிக்குது டீ குடிக்கணும்னு உயிரை எடுத்துருவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி பழக்கம் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாயங்காலம் நேரத்தில் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படி சாப்பிடலன்னா அந்த போல ஒரு பழக்கம் தான் இந்த குடி பழக்கம். ஏதாவது ஒரு சாக்க சொல்லி அதில் தன்னை வந்து உள்ளே வந்து மாட்டிக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாலிக்காக பண்ணுறாங்க, அடுத்தது இதுதான் வாழ்க்கைன்றது அவங்களுக்கு ஆயிடுது. ஸோ ஏதாவது ஒரு சாக்கு போக சொல்லி அதில் வந்து அவங்க மாட்டிக்கிட்டு அவங்களும் அதில் வந்து சஃபர்ட் ஆகிறாங்க, அவங்க குடும்பத்தையும் அதில் வந்து சஃபர்ட் ஆக வைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மது அருந்த பொழுது ஒரு விதமான சந்தோஷம் ஏற்படுது. அந்த சந்தோஷத்தினால மற்றவங்க கஷ்டப்பட்டால் நமக்கு என்ன, இப்போ எடுத்துக்காட்டுக்கு மது பழக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காசை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னோம்னா எப்பா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுப்பா குடிச்சிடாதப்பா அப்படின்னா அதை தான் எடுத்து போய் குடிச்சுப்பாங்க. எப்பா அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கப்பா எடுத்துகிட்டு போய் கட்டிட்டுப்பா அப்படின்னா அதை தான் எடுத்து போய் குடிச்சுவாங்க. யார் எப்படி இருந்தால் எனக்கு என்ன, இட்ஸ் குட் பி அன் அட்டம்ப்ட் ஒன், இட் குட் பி ஆங்கர் ஒன். ஸோ ஒருத்தவங்க மேலே கோபத்தையும் ஆத்தத்தையும் அது கொடுக்கல அப்படின்னு சொன்னோம்னா எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணால் போயிடுவாங்க. இட்ஸ் குட் பி மைண்ட் கண்ட்ரோல்டு. ஸோ மைண்ட் வந்து அதில் ஃபிக்ஸ் ஆகிடும், அதுக்கு நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற இதில் வந்துடுவாங்க. ஸோ அந்த காலத்தில் நம்மளோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரக்கர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த அரக்கர்கள் அரக்க குணம்னு சொல்லுவாங்க. அரக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சாதாபம் இருக்காது, அந்த ஒரு பாவ புண்ணியம்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா தன்னோட சந்தோஷம் முக்கியன்றதுக்காக இந்த சோமபானம் அப்படின்றத உருவாக்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க. இதை தெரிஞ்ச தேவர்கள் அது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக அசுரர்கிட்டேருந்து தெரியாத வண்ணம் அதை வந்து அபகரிக்க பார்த்து ஒவ்வொரு முறையும் வாண்டி சித்திரவதை பண்ணாங்க, அதை வந்து அவங்க பருக ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் நீங்கள் கம்மியாக எடுத்துக்கும் போது அது மருந்து, அளவுக்கு மிஞ்சினால் அது விஷம். ஸோ மருந்தாக வந்து சில இடத்துல வந்து பயன்படுத்துகிறாங்க, சில இடத்துல அது விஷமாக மாறுது. ஸோ அந்த விஷத்தன்மை கொண்ட அந்த மதுவை ஓவராக நம்ம சாப்பிடும் பொழுது நமக்களோட உடம்பில் இருக்கிற உறுப்புகள் பாதிக்கப்படுது. கல்லீரல், மண்ணீரல், கிட்னி, இதயம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், குடல் எல்லாமே பாதிக்கப்படுது.
ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் நிறைய செலவு ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பம், உங்களை நம்பி இருக்கிற உங்கள் குழந்தைகள், உங்களை நம்பி இருக்கிற உங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. பா அவர் வந்து ஒரு குடிகாரப்பா அப்படின்னு அந்த ஒரு கெட்ட பெயர் உங்களால் உங்களோட குடும்பத்துக்கு. சரிங்க நான் திருந்தவன் தாங்க நினைக்கிறேன், ஆனால் என் கூட இருக்கிற நண்பன் என்னை விட மாட்டேறான், இப்போ நீ நல்லவன் தான்ப்பா குடிக்க மாட்டப்பா, என் கூட வா கம்பெனி கொடு, என் கூட உட்காந்து நீ இந்த இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடறாங்க. அங்கே போன அந்த வாசனை என்னை எடுத்துருது. இந்த மாதிரி சொல்கிறவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அப்போ அதுலேருந்து மீண்டு வெளியே வர்றதுக்கு, ஏன்னா இதில் பயனடைஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க பேருங்க. ஸோ ஒன்று ஒரு விஷயத்தை பண்ணும்போது யாருக்கும் தெரியாமல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் வந்து முழுக்க முழுக்க குடி பழக்கத்தை அறவே மறக்க செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயம்தான் இந்த மூலிகை ஆயில். ஸோ இந்த இதுக்கு பேரே வந்து குடியை மறக்க. ஸோ இது வந்து காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஆயில், குடியை மறக்க, நோய்கள் அகல, தொற்று நோய் கிருமி அகல, வம்பு சண்டை குணம் மாற, கோபம் குறைய, மொத்தம் அஞ்சு ஆயில் காம்பினேஷன் பண்ணி டிஃப்யூசர்லேயோ அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம அரை லிட்டர் எண்ணெயில் கலந்தோ விளக்கேற்றலாம். இப்போது டிஃப்யூசரில் ரெண்டு டைப் ஆஃப் டிஃப்யூசர் நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் பீங்கான் விளக்கில் கீழே மெழுகுவத்தி வச்சு அரை லிட்டர் தண்ணியில் கலந்து விளக்கேற்றலாம், அல்லது நாலு பச்சைக்கற்பூரை துண்டு போட்டு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து நீங்கள் விட்டு அந்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்யூசரில் ரெண்டு டைப். எதுக்கு இந்த பீங்கானில் தண்ணி ஊற்றி கீழே மெழுகு வைக்கிற டைப்னா, நைட்டு நீங்கள் இதை பண்ணிவிட்டு தூங்கிடலாம். இப்போ நீங்கள் அதை பண்ணும்பொழுது மெழுகுவத்தி 4 hours எரியும். அப்போது இந்த மெழுகுவத்தி சூடுனால அந்த மேலே இருக்க தண்ணீர் கொதிக்கும், தண்ணீரில் இருக்கக்கூடிய இந்த இது வந்து வீடு முழுக்க பரவும். ஸோ இதை வந்து பூஜை ரூமில் தான் எதுவுமே கிடையவே கிடையாது, எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். இல்லைங்க டிஃப்யூசர்னா அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம், இல்லை அவங்க படுத்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நம்மளோட வீட்டில் ரூமில் எங்கே வேணாலும் இதை ப்ளக் பண்ணி போட்டு விட்டுட்டா போதும். இதோட வாசனை நுகர 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 அதுலேருந்து அந்த மைண்டு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அந்த உடம்புல எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அந்த பழக்கத்தை முழுமையை, எப்பயுமே ஒரு பழக்கம் வந்துருச்சுன்னு சொன்னால் படிப்படியாக தான் வெளியே வர முடியும். அதனால தான் 48 நாளைக்கு மேலாகும் இந்த பழக்கத்துலேருந்து வெளியே வரத்துக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த ஆயிலை வந்து நீங்கள் வந்து ராஜவசிய குழம்பு, அந்த ராஜவசிய குழம்போட மிக்ஸ் பண்ணி நீங்கள் மேலே, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அஞ்சு ஆயில், குடியை மறக்க, நோய்கள் அகலை, தொற்று நோய் கிருமி அகலை, வம்பு சண்டை குணம் மாற, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோபம் குறைய. இது கூட வேணும்னா ஒரு ஆயில் எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம். கணவர் திருந்த, அதாவது மனைவி பண்ணுறாங்கன்னா கணவர் திருந்த ஆயில் இருக்குது. ஸோ அதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது கூட வந்து இந்த ராஜ வசிய குழம்போட சேர்த்து ட்ரெஸ்ஸில் மேல் பூச்சா எந்த நேரமும் அந்த ஸ்மெல்லை நுகர 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 அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்து அந்த குடி பழக்கத்துலேருந்து வெளியே வருவாங்க. இது கூட அடிஷ்னலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா அமர்தீஸ்ட், அதாவது அதுக்கு பேர் வந்து செவ்வந்தி கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமர்தீஸ்ட் ஸ்டோனை தண்ணியில் போட்டு நீங்கள் அந்த தண்ணீரை நீங்களும் பறக்கலாம், வீட்டில் இருக்கிற எல்லாரும் பறக்கலாம். அப்போது இந்த குடி பழக்கத்தில் இருக்கிறவங்க அந்த அமர்தீஸ்ட் ஸ்டோன் வாட்டர் கேன் தண்ணி குடிச்சிட்டே இருக்கும் பொழுது அந்த குடி பழக்கத்தில் வந்து முழுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு வெளியே வந்துடுவாங்க. எந்த சூழ்நிலையும் அந்த குடி பழக்கம் போக மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை போல் தொடர்ந்து நிறைய அற்புதமான பதிவுகளை நம்ம சிருஷ்டி ஒலி சேனலில் பார்க்குறக்கோம். நன்றி, வணக்கம்.